புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டின் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் என்பார் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன். நாட்டில் மட்டுமல்ல, ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு புத்தக சாலை அமைப்பது அவசியம். தேடுதல் இன்றி வாழ்க்கையில் எந்த உச்சமும் கிடைத்து விடுவதில்லை. அப்படிப்பட்ட தேடுதலின் ஆரம்ப புள்ளியே புத்தகம்தான். உலக புத்தக நாள் என்பது வாசித்தல், பதிப்பித்தல் மற்றும் பதிப்புரிமை வழியாக அறிவுசார் சொத்துக்களை பாதுகாத்தல் போன்றவற்றை வளர்க்கும் நோக்கத்துடன் ஐக்கிய நாடுகள் சபையின் யுனெஸ்கோ நிறுவனத்தின் சார்பில் ஆண்டுதோறும் April 23 கொண்டாடப்படுகிறது. அறிவை பரப்புவதற்கும் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு கலாச்சாரங்கள் பற்றிய விழிப்புணர்வனை பெறுவதற்கும் புரிதல், சகிப்புத்தன்மை போன்றவற்றின் மூலம் மனிதர்களின் ஒழுக்கத்தினை மேம்படுத்தவும் புத்தகம் ஒரு சிறந்த கருவியாக உள்ளது. புத்தக தினத்தன்று உலகம் முழுவதும் புத்தக வாசிப்பை ஊக்குவிக்கும் வகையில் பல இடங்களில் புத்தக கண்காட்சியும் நடைபெறுகின்றன. நாமக்கல்லில் உள்ள நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் நினைவு இல்லத்தில் அமைக்கப்பட்டுள்ள நூல் நிலையத்தில் ஏராளமானோர் புத்தகங்களை தினந்தோறும் படித்து வருகின்றனர். புத்தகமானது நமது வாழ்க்கைக்கு நல்ல வழிகாட்டியாகவும் உள்ளது. நல்லொழுக்கத்தை கற்றுத்தருவதற்கும் அறிவை வளர்த்துக் கொள்வதற்கும் இதுபோன்ற பல வழிகளில் புத்தகம் நமக்கு நல்ல வழிகாட்டியாக உள்ளது. ஒரு புத்தகம் 100 நண்பர்களுக்கு சமம் என்று சொல்வார்கள். நமக்கு தெரியாத அனைத்து தகவல்களையும் ஒரு புத்தகத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம். கல்வி கற்பது என்பது என்றுமே நமக்கு நிரந்தர சொத்தாக மாறிவிடுகிறது. தினந்தோறும் நூல் நிலையத்திற்கு வந்து புத்தகங்களை வாசிப்பதும் நாளிதழ்களை வாசித்துச் செல்வதும் தங்களுக்கு பெரிதும் உதவியாக உள்ளதாக நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த புத்தக வாசிப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். பா செல்வம் நூலகர் பேசுகின்றேன். யார் ஒருவர் நூல்களை பயன்படுத்துகிறார்களோ அவர்களது அமைதி மனமானது அமைதி அடைகிறது. ஆகவே மாணவ கண்மணிகளே, பொதுமக்கள், நண்பர்கள் அனைவரும் தினந்தோறும் தங்களது வாழ்க்கையில் 1 மணி நேரமாவது நூல்களை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பயின்ற நம்மாழ்வார் நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜெயச்சந்திரன் பேசுகிறேன். புத்தகங்களை புத்தகங்களாக வாசிப்பதுதான் நல்லது. பலரும் இந்த காலத்தில் கைபேசியை பயன்படுத்தி வாசிக்கின்றனர். ஆழ்ந்து வாசிப்பதை விட்டுவிடுகின்றனர். எனவே தொட்டுணர்ந்து உயிரோட்டத்தோடு எழுத்தாளர்களுடைய இதயத்தோடு பேசுவதான புத்தகத்தை நாம் தொட்டுணர்ந்து புத்தகமாக வாசிப்பதே நன்மை பயக்கும். ஒரு நூலகம் திறக்கப்படும் போது சிறைச்சாலை மூடப்படுகிறது என்றார் பேரறிஞர் அண்ணா. நூலகத்திற்கு சென்று நமக்கு பிடித்த நூல்களை எடுத்து படிக்கும் போது அதில் இருக்கின்ற தகவல்கள் நமது மனதில் பதிகின்றன. இதுவே சமூக ஊடகங்களிலும் செல்போன்களிலும் படிக்கும் பொழுது அந்த தகவல்கள் மனதில் அந்த அளவிற்கு பதியவில்லை என்று வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். புத்தகத்தை அனைவரும் வாசிக்க வேண்டும், வாசிப்பு பழக்கம் அனைவருக்கும் கைகூட வேண்டும் என்பதை இலக்காக கொண்டே இந்த உலக புத்தக தினம் கொண்டாடப்படுகிறது. பொதிகை செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்டத்திலிருந்து கண்ணன்.